இன்றைய தினத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை, வாய்மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் எத்தகைய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றீர்கள்? கடந்த 2015 செப்டம்பர் மாதம் இலங்கை ஒத்துக்கொண்டதற்கு அமைவாக 30-1 அடிப்படையிலே கிட்டத்தட்ட பல்வேறுபட்ட விடயங்களில் இலங்கை பல விடயங்களை ஏற்றுக்கொண்டிருந்தது. அதிலே மிக முக்கியமாக காணாமல் போனோருக்கான அலுவலகம் அமைப்பதிலிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான விசாரணைகள், போர்க்குற்றங்கள் தொடர்பிலே தாங்கள் ஒரு தெளிவான நடவடிக்கையை மேற்கொள்வதாக அரசாங்கம் எல்லா விடயங்களுக்குமே ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அன்றிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களையும் இன்னும் 6 மாதங்களையும் கடந்த நிலையில் கூட அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளிலும் முன்னேற்றங்களை காட்டவில்லை. இந்த சூழலில் அண்மையிலே இந்த அமர்வு தொடங்குகிற பொழுது மனித உரிமைகள் ஆணையாளர் அவர்கள் கவலையை வெளியிட்டிருந்தார். ரொஹிங்கியாவிலே ஏற்பட்ட முஸ்லீம் மக்கள் மீதான பிரச்சனையின் பொழுது எவ்வாறு மதத்தலைவர்கள், கூடுதலாக இலங்கையில் இருக்கின்ற பௌத்த பேரினவாத மதத்தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளும் அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளும், அதே நேரம் இலங்கையிலே தங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களுக்கு இவ்வளவு காலதாமதங்கள் வழங்கப்பட்ட விடயங்களில் அவர் தன்னுடைய மன வருத்தங்களை வெளியிட்டதோடு, இதனை ஒரு வேறு வகையான விசாரணைக்கு அல்லது இதனை விட ஒரு அழுத்தமான விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே இன்றைய தினத்திலே அந்த மேலும் அழுத்தங்கள் வரும் என்று உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன? கண்டிப்பாக அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எங்களோடு நாங்களும் பல நாட்டினுடைய பிரதிநிதிகளோடு பேசியிருக்கின்றோம். அதே நேரம் இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறுபட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் ராஜதந்திரிகளோடு இது பற்றிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அநேகமாக இன்று வருகின்ற ஒரு சொற்ப நேர அறிக்கையாக இருந்தாலும் அது கூட இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கக்கூடிய வகையிலே அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது அவ்வாறு அமைய வேண்டும். தவறினால் இலங்கை ஏற்றுக்கொண்ட பல விடயங்கள் இங்கு நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. ஏமாற்று வழியில் தான் கூடுதலாக இலங்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது அண்மைய பல நடவடிக்கைகளில் எங்களால் அவதானிக்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. அதனை இன்று சர்வதேச சமூகம் உணர்ந்திருக்கிறது. குறிப்பாக மனித உரிமைகள் ஆணையாளர் அதனை தெளிவாக புரிந்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது.